சமீப காலமாக தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய பிரபலமான முன்னணி நடிகர் மற்றும் நடிகைகளுடைய அந்தரங்க வாழ்க்கைகளை பற்றி சமீபத்தில் சோஷியல் மீடியாக்கெல்லாம் வைரலாக வந்து பேசப்பட்டுட்டு வருது. தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய முன்னணி நடிகர் நடிகைகளுடைய தனிப்பட்ட சொந்த வாழ்க்கைகளை பற்றி பலருக்கும் தெரியாத சுவாரஸ்யமான தகவல்களை பிரபலமான பத்திரிகையாளரும் நடிகருமான பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் சோஷியல் மீடியாக்களுக்கு தெரிவிச்சுட்டு வராரு. சமீப காலமாக யூடியூப் சேனல்களுக்கு பேட்டி கொடுத்துட்டு வரக்கூடிய பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் பலருக்கும் தெரியாத சுவாரஸ்யமான தகவல்களை தெரிவிச்சுட்டு வராரு. இதனால் சம்பந்தப்பட்ட நடிகர் நடிகைகளுடைய ரசிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவிலான கொந்தளிப்பில் இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். பைல்வான் ரங்கநாதன் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான எதிர்ப்புகளும் வந்து கிளம்பிட்டு வருது. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து அவர் நிறைய நடிகர் நடிகைகளுடைய அந்தரங்க விஷயங்களை பற்றி வந்து தெரிவிச்சுட்டு வர்றது இப்போ வரைக்கும் வந்து தொடர்ந்துட்டு தான் இருக்கார் அப்படின்னு தான் சொல்லியாகணும். அந்த வரிசையில் சமீபத்தில் ஒரு பிரபலமான தமிழ் நடிகையை பற்றி அவர் பேசியிருக்காரு. அந்த பிரபலமான நடிகை யார், என்ன நடந்தது அப்படின்றத பற்றி தான் இந்த விடையில் முடிவாக பார்க்க போகிறோம். அதாவது தமிழ் சினிமாவில் பல வருடங்களாக கதாநாயகியாக வளம் வந்தாலும் இப்போ வரைக்கும் முன்னணி நடிகையாக உயர முடியாமல் வந்து பார்த்திங்கன்னா தட்டு தடுமாறிட்டு இருக்கக்கூடியவங்க தான் நடிகை பிரியா ஆனந்த். இப்போ வரைக்கும் நடிகை பிரியா ஆனந்த் வந்து இளம் நடிகர்கள் கூட தான் ஜோடி சேர்ந்து நடிச்சிட்டு வராங்க. நடிகை பிரியா ஆனந்துக்கும் நடிகர் அதர்வாவுக்கும் இடையிலே வந்து காதல் ஏற்பட்டதாக பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் சமீபத்திய ஒரு பேட்டியில் தெரிவிச்சிருக்காரு. நடிகர் முரளியினுடைய மகன் தான் நடிகர் அதர்வா. நடிகர் அதர்வா தமிழ் சினிமாவில் முதன் முதலாக பானா காத்தாடி அப்படின்ற ஒரு திரைப்படத்தின் மூலமாக தான் அறிமுகமானார். அந்த படத்திற்கு பிறகு நிறைய படங்களில் நடிச்சிட்டு வராரு. வித்தியாசமான கதைகளை தேர்ந்தெடுத்து நடிச்சிட்டு வரக்கூடியவர் தான் அதர்வா. மேலும் அதர்வாவும் பிரியா ஆனந்தும் இரும்பு திரை அப்படின்ற ஒரு திரைப்படத்தில் நடிக்கும்போது இவங்களுக்குள்ள காதல் ஏற்பட்டதாகவும் கிட்டத்தட்ட 3 வருடங்களாக வந்து பார்த்திங்கன்னா காதலிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. நடிகை பிரியா ஆனந்த் அதர்வாவை திருமணம் பண்ணிக்கிறதுக்காக அவங்களுடைய விருப்பத்தை அதர்வா கிட்ட தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் நடிகர் அதர்வா திருமணம் பண்ணிக்கிட்டா சினிமா வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா கெட்டு போயிடும் அப்படின்றதுக்காக நம்ம ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்துடுவோம் அப்படின்னு சொல்லி மறுப்பு தெரிவித்தார் அப்படின்றத பற்றி வைல்வன் ரங்கநாதன் அவர்கள் சமீபத்தை ஒரு பேட்டியில் தெரிவிச்சிருக்காரு. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. உடனுக்குடன் தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.